ஜெய் வாசவி. அனைவருக்கும் நல் வணக்கம். நான் விஷ்ணு ஜனனியில் இருந்து உங்கள் விருத்தாச்சலம் ஹரிஷ். ஆதிசித்தர் முதல் சித்தர் ஆவார் சிவபெருமான் என்பார்கள். அவரே அழிக்கும் தொழிலை செய்பவரும் ஆவார். அதாவது நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை அழிப்பதுதான் சிவபெருமானின் திருவருள் ஆகும். இந்துலா சங்கரமான ஐப்பசையில் தினமும் ஒரு சிவன் கோவிலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணப்போவது மதுரை மாவட்டத்தில் உள்ள திருவாதூர் மூலவர் திருமறைநாதர், தாயார் திருமறைநாயகி, தல விருட்சம் மகிழ மரம், பைரவ தீர்த்தம் இக்கோயிலின் சிறப்பு. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பார்க்கிறார். அவரது தலையில் பசுவின் குளம்படிகள் உள்ளது. சைவ சமய குரவர்களில் நால்வரில் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் அவதரித்த திருத்தலம். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் சிலம்பொலி கேட்க செய்த திருத்தலம் இது. வாரணை குணமாவதற்கு இத்தலம் இந்திய அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்பதால் கை கால் முடம், பக்கவாதம் மற்றும் பிரவாத நோய் உள்ளவர்கள் இத்தலத்தில் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். வாத நோய் குணமடைவதற்கு பிரசித்தி பெற்ற தலம். சனீஸ்வர பகவானுக்கு வாத நோய் நீக்கிய தலம். தொழிலில் திருப்தி பெறுக, கடன் தொல்லை நீங்க இத்தலத்தில் வழிபாடு செய்து செய்யப்படுகிறது. இந்த தலத்திற்கு நாமும் ஒரு முறை சென்று வருவோம். இந்த வாய்ப்பினை அளித்த அட்மின்கள் தாஸ் மாமாவுக்கும் பிரகாஷ் மாமாவுக்கும் புஷ்பார்த்தைக்கும் மற்றும் அள்ளி தந்த வேலையின் நிகழ்ச்சியை நடத்துனர் கோவை சித்ராராஜ் அம்மியாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி.